மினியேச்சர் உருளியில பூ பூ போட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணும்போது இங்கே தான் நாங்கள் பண்ணோம். கிச்சன்லேயுமே சேர்த்து நாங்கள் பால் காய்ச்சிட்டோம். அதான் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் பெரியமாட்டிலேருந்து நான் கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்ததுனால பாத்திரத்தெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய பாத்திரம். இனிமேல் நம்ம ரியல் குக்கிங் சூப்பராக பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாமி ரூமில் தான் நம்ம இருக்கோம். நாங்கள் வந்து விநாயகர் ரெண்டு கல்லையுமே வந்து செம்பருத்தி பூ வச்சுருக்கோம். அப்புறம் திருமணம் அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா வந்து மூணு கார், அதாவது பார்பியோட மூணு கார் வாங்கிட்டோம். அதுதான் நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம். நல்லா பார்த்திங்கன்னா வீடவே ரொம்ப அலங்காரம் படுத்திருக்கோம். இந்த மாதிரி சார்ட் பேப்பர்லேயே வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் சைஸில் வந்து ஒட்டி மாலையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் தான் ரொம்ப ஜாலியாக கிளாரிட்டியாக இருக்குது. இந்த வீடெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டெலாம் நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் செட் தான். மேக்கப் செட் ஏற்கனவே நாங்கள் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். பட் இப்போவும் நாங்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் லேட்டாக. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பில்லிங் செட் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் செட், அந்த டாக்டர் பெட்டி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளார டாக்டர் செட் வச்சுட்டு இது வந்து அந்த பல்லாங்குழி கட்டையை வந்து ஒரு கட்டமாக ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பால் காய்ச்சிட்டோம் வீட்டுக்கு. இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து பால் காய்ச்சிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து எங்கள் புதுமனை புகு விழாக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து கிஃப்ட்லாம் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே. இப்போ என் கூட இருக்கிற அண்ணனும் சரி, என் தம்பியும், எங்கள் பெரியம்மா பையனும் எல்லாருமே கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. கிஃப்ட்லாம் வந்து புதுமனை புகு விழாக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதனாலாம் இந்த பார்பி இல்லத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். எல்லாருமே வந்து புதுமனை புகு விழாவை நல்லா வீட்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடும்போது இருந்தால் நல்லா பாருங்கள், வியூஸ் கொடுங்க. மறக்காமல் வந்து அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய்.